உலகக்கோப்பை செஸ் தொடரில் வெள்ளிப்பதக்கம் வென்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய இளம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவுடைய தாயார் நாகலட்சுமி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் முதற்கன், நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்கள். பிரக்ஞானந்தன், இந்த அளவுக்கு ஒரு வெற்றியை குவிப்பதற்கு உங்களுடைய பங்களிப்பு முழுக்க முழுக்க இருந்திருக்கு. ஸோ எப்படி இருந்துச்சு, நீங்க நேரில் போய் பார்த்தீங்க அந்த டோர்னமெண்ட்டு, ஃபைனல் வேற வேற லெவலில் வெறித்தனமாக வேற இருந்துச்சு, நேரில் பார்த்த அனுபவங்கள் எப்படி? எனக்கு 25 டேஸும் ஒவ்வொரு ரவுண்டும் ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடைச்சிது. அதுலேயும் 6th ரவுண்டு ரொம்ப டென்ஷனான அது ரவுண்டு. அது அவன் 3rd day 7 மேட்ச் ஆடினா அந்த 7th மேட்ச் கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணுன்ற அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. நான் அது வின் பண்ணோன்னு தான் எனக்கு அந்த கண்ணீர் எல்லாம் அந்த ஃபோட்டோஸ் தான் வைரல் ஆகிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. ஓகே, பிரக்ஞானந்தன் வெர்சஸ் கால்சன் மேட்சை வந்து ஃபைனலில் மோதுவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் உங்களுக்கு இருந்துச்சா? பிரக்ஞானந்தாவுக்கு கேட்டப்ப இல்லை, நாங்கள் வந்து 4 ரவுண்டு வரைக்கும் தான் ஒரு அளவுக்கு ப்ரிப்பேராக போனோம். அந்த 4th ரவுண்டே அவன் வேர்ல்டு நம்பர் 2 வின் பண்ணி 5th ரவுண்டு 6th ரவுண்டெலாம் அவன் வந்து கால்சனோட உட்காருவான்ற அந்த எதிர்பார்ப்பில் போகல. ஏன்னா அதுக்கு நிறைய கட்டத்தை தாண்டினா தான் கால்சன் கிட்ட போக முடியும், அவங்க கிட்ட ஆடணும்னா. அதனால எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதே வின்னு லாஸ் அதெல்லாம் பார்க்கல, உட்காந்துட்டான் என் பையன், அதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா நம்ம இந்தியன் பிளேயர்ஸோட நம்ம குவார்டர் ஃபைனல்ல விளையாடுற மாதிரி இருந்துச்சு. எரிகேசி கூட ரெண்டு பேருமே இந்தியன் பிளேயர். ஸோ அந்த டோர்னமெண்ட்ல கஷ்டமான இதுவா இருந்தது. அந்த குழந்தை நல்லா விளையாண்டான், அர்ஜுனும் நல்லா ரொம்ப நல்லா விளையாண்டான். அவனோட அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வேற, அவனோட விளையாண்டது வந்து ரொம்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. நிச்சயமா பிரக்ஞானந்தாவுடைய ஒவ்வொரு டோர்னமெண்ட்ஸுக்கும் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்றீங்க. பிரக்ஞானந்தட்ட பேசுறப்ப சொல்லியிருந்தாரு, எனக்கு வந்து நான் வீட்டில் இருக்கிற மாதிரியே தான் ஃபீல் பண்ணேன், எனக்கு சென்னை ஃபுட்டு தமிழ்நாடு ஃபுட்டு தான் கிடைச்சிச்சு, அம்மா எடுத்துட்டு வந்து சமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னு. இந்த ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி இருந்துச்சு, இங்கிருந்து எப்படி எடுத்துட்டு போறீங்க, அங்கே எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க, அந்த அனுபவம்? இந்த தடவை வந்து இவ்வளோ நாள் இருப்போன்றது கூட எங்களுக்கு தோணலை. ஏன்னா இது பெரிய மேட்ச், நான் அதை மாதிரி பண்ணிட்டு போக முடியாது. அதனால ஒரு 10 டேஸ்க்கு தான் நான் ப்ரிப்பேராக போனேன். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அங்கே வாங்கி நான் என்னுடைய ஃபுட்டு தான் சாப்பிட்டேன். கண்டிப்பாக இங்கிருந்து எப்படி அரிசி காய்கறியெல்லாம் அங்கே கிடைக்குதா? இங்கிருந்து கிடைக்கும், காய்கறி எல்லாமே கிடைக்கும். நாங்கள் ரைஸ் மட்டும் எடுத்துப்போம், காய்கறி எல்லாம் அங்கே வாங்கிப்போம். ஓகே, கேண்டிடேட் செஸ் டோர்னமெண்ட்டுக்கு பிரக்ஞானந்தா செலக்ட் ஆனதை எப்படி பார்க்குறீங்க? இந்த டோர்னமெண்ட்டுடைய எய்மே அதுதான் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ அடுத்த லெவலுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்காரு வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்க்கு. ஸோ அந்த டோர்னமெண்ட் நம்ம வந்து ரேட்டிங்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் வேர்ல்ட், அது அப்புறம் அது அது இன்னும் அதுக்கு தூரம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டு கேண்டிடேட்ஸில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு தான் இப்போதைக்கு அவனுடைய இது. ஓகே, நீங்கள் அங்கே விளையாண்டுட்டு இருக்கப்ப பிரக்ஞானந்தா பார்க்குற மாதிரியான ஒரு ஃபோட்டோஸ், நீங்கள் கண்ணீர் சிந்துற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் வந்து கொண்டாடி தீர்த்துட்டோம், பயங்கரமான வைரலாச்சு. ஸோ அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? அது ஃபோட்டோஸ் எடுத்தது எனக்கு தெரியாது, அதனால நான் அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, என் ஃபோட்டோஸ் இவ்வளோ இருக்கா அப்படின்றது. ஒரு முன் உதாரணமா திகழ்ந்திருக்கிறீங்க, ஒரு சாம்பியனை உருவாக்கக்கூடிய ஒரு அம்மாவா. இதே மாதிரி அடுத்த பெற்றோர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் வந்து எந்த எதுவாக இருந்தாலும், ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் ஸ்டடிஸாக இருந்தாலும் பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணாமல் இருந்தால் பிள்ளைங்க போக்கில் விட்டாலே அவங்க நல்லா பண்ணுவாங்க. பிள்ளைங்களுக்கும் சொல்கிறது என்னென்னா, அவங்க ஒர்க்கை ஆர்டர் பண்ணணும், அப்போ தான் எந்த துறையாக இருந்தாலும் நம்ம வந்து சாதிக்க முடியும். நிச்சயமா பிரக்ஞானந்தன் ஃபைனல் முடிஞ்ச உடனே சிஎம்மும் நேரில் வீடியோ கால் பேசினாரு, நேர்லேயும் போய் பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப, அது நைட்டு வந்து இங்கே இந்தியன் டைமே 11:00 இருந்திருக்கும் போல, அந்த டைமில் சிஎம் கிட்ட இருந்து ஒரு கால்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. நேரில் பார்த்த தருணம் அதெல்லாம் அதுவும் நல்லா இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டு பேருமே பார்த்தோம், உதயநிதி சாரும் பார்த்தோம், சிஎம் சாரும் பார்த்தோம். ஓகே ஓகே, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு எதுக்கும் கோரிக்கை வச்சிங்களா, என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு? அது மாதிரிலாம் இல்லை, சின்ன பையன்றதுனால அவங்க அடுத்த கட்டத்துக்குலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, பண்ணுறேன்ட்டு சொல்லியிருக்காங்க. மென்மேலும் இது மாதிரி மேலும் பிரக்ஞானந்தன் சாதனை படைக்க உங்களுடைய உறுதுணை தேவை, தொடர்ந்து உங்களுடைய உறுதுணை இருக்கும்னு நம்புகிறோம். நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. நன்றி.